ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரஜோ கட் ரிப்ளை 20. நம்ம இப்போ எதில் இருக்கோம்னா எஸ்எம்பியில். இது வந்து நம்ம ஆர்டிஸ்ட் நண்பனோட எஸ்எம்பி. அவர் வந்து டிஜி சேனல் வச்சுருந்தாரு, அதில் நானும் ஒருத்தன் தான் இருந்தேன். அந்த சேனல் வந்து இப்போ ரிட்டர்ன் எடுக்க முடியல, அதனால தான் கைஸ். இது வந்து நம்ம ஃப்ரெண்டு தினேஷ்குமார். ஹாய், சொல்லுங்க. ரொம்ப நேரமாக அமைதியாக நினைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? அதுவா, இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து விளையாண்டு ஜாலி பண்ண போகிறேன். கைஸ், இதுதான் கனவு உலகம். பார்த்தீங்களா பேர்? கனவு. இப்போ கனவு உலகத்தில் ஒரு கனவு விடமான ஒரு அடி விடுறேன். ஏ, எதுக்கு நான் அடிக்கிறேன்? வலிக்கு. ஐயோ சார், சார் 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 திருப்பி அடிச்சிடங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி, அடிக்க மாட்டேன், ரொம்ப பண்ணாது. ஓகே சார், எனக்கு கொஞ்சம் ப்ரெட்டு கொடுங்க சார், அதெல்லாம் தர முடியாது. ஓ, எதுக்கு? நான் தர மாட்டேன்னு சொல்லுங்க, நான் அப்பமா தரேன். சரி, விடு. ஓ, கைஸ், இந்த பார்ட் 2 வேணா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இல்லைனா மட்டும் பின்னாடி வரல, இல்லைனா மட்டும் போட மாட்டியா? நான் போட்டுருவேன். ஆ, பார்ட் 2 கேட்பாங்கல்ல, அதில் போடலான் இருக்கு. கைஸ், நம்ம முதல்ல ஸ்பானான இடம். ஆமாம் ஆமாம், உருட்டுறான். எங்கடா போகிற? சும்மா தமாஷ். ஓ, ஸ்கெலிட்டன் இருக்குதா? நானும் ஹெல்ப் பண்ணிட்டா கொண்டுட்டியா? சரி, நானே கொண்டுட்டேன். என்ன இடமா நீ சொல்கிற? இது இது பேர் தான் நம்பர் பிளேட். நேம் போர்டு இடமா? எதுக்கு என்னை ஸ்பைடர் அடிக்குது? காப்பாற்று. நான் உங்களை காப்பாற்றுற நிக்கில். என்னடா ஓசிக்கல் எடுத்துகிட்டேன்? நான் இங்கே அடித்தேன், நீ தான் அடிச்சு விட்டியே. ஓ, அப்படியா? சரி சரி சரி. நான் நம்ம நீ எப்போ இந்த இடத்த நம்ம நீ தான் சுற்றி காமிக்கிற இன்னைக்கு. எனக்கு நீ தான் கைடு. எனக்கு நீ தான் இருக்க கைஸ். நாம் இது வந்து நிறைய பொருள் வச்சுப்போம், ஏன்னா நம்ம கொஞ்சம் விளாண்டுருக்கோம் கைஸ். அதுதான் இது வந்து நம்ம தினேஷ்குமார் கட்டினாங்க இந்த ஃபார்மிங் பிளேஸை, அதனால தான் கைஸ். இதில் வந்து சீட்ஸு அவன் 4 வச்சா நான் எடுத்து தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் கைஸ். இவன் இவருக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்கோம், இவர் பேர் தெருப்பொறுக்கி. எதுக்குடா அப்படி சொல்கிறேன்? எனக்கு போர் அடிக்குது, அதை சொல்கிறேன். ம், அது உன் சேனல் சொல்லிக்கலாம், என் சேனல் சொல். எல்லா சேனலையும் உனக்கு கைஸ், எல்லா சேனல்லையும் உனக்கு பேர் தெருப்பொறுக்கி தான்டா. போடா அப்பா, அவன் நம்ம ஃப்ரெண்டு தான் கைஸ், அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். எதுக்கு இப்போ கத்துறேன்? எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்டு ஒரு வாரம் நைட் ஆக போதா, அதனால இந்த சிம்பிளா கைஸ். இப்போ வந்து ஆர்டிஸ்ட் நண்பனோட கோஸ்ட் பேச போகுது பாருங்க. வணக்கம், நான் தான் ஆர்டிஸ்ட் நண்பேன். என்னோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த நிக்கில் வருது ஒரு தெருப்பொறுக்கின்னு நம்ம தினேஷ்கு சொல்லியிருப்பான், ஆனால் அது பொய். ஏன்னா இவன் ஒரு நல்ல பையன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சிங்களா? அது பொய். பிராங்க் 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 எல்லாம் இந்த தினேஷ்குமார் கட்டுறதெல்லாம் இவன் எடுத்துக்கிறான். பிராங்க் 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 கைஸ். அவன் லைட்டாக புழுக முட்டையை புழுகுவான். என்னன்னா அவன் கொஞ்சம் ஓவராக ஆக்டிங் பண்ணலான்னு பார்க்குறான். அப்புறம் என்னோட குதிரையை திருடிறாதரா? தங்க கோல்டன் குதிரையே. டேய், தினேஷி தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி எடுத்தான். வாட், ஏன்டா இப்படி பண்ணுற? தினேஷ் தான் எடுத்து ரைடு போவான்னு சொன்னது தான். நான் யார் வீட வேணால் திருடுவேன், எப்படி வேணால் திருடுவேன்? நம்ம சீக்ரெட் பிளேஸ் உள்ளே போகலாமா? நம்ம போய் தினேஷ்குமார் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். எங்க ஆளை காணோம்? எங்கடா இருக்க? யாரும் மெசேஜ் வந்துடுது கைஸ். 4 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இன்னைக்கு சும்மா டூர் சுற்றி காமிக்கிறான்னு போயிட்டுருக்கோம். ஏன் அங்கே இருக்கான் கைஸ்? எங்கடா போகிற? பேத்தன் தைக்கிது காமிக்கிறியா? ஆமாம், உன்னோட வீட்டுக்குள்ளே போய் திருப்பி வைக்க போகிறேன். நீ கீழே தான் இருக்கேன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா நீ கீழே இல்லை.
வந்துட்டேன் இந்த சைடு நின்று இருக்கேன். அது கூட தெரியாம அங்க என்ன டிராப் வச்சுட்டீங்க? ஐயோ அடிக்கிறோம் சார், அடிக்காதீங்க சார், வேணாம், பயமா இருக்கு. என்ன கதவு சாத்திட்டான் பொசுக்குண்டு? அதுவா தப்பிச்சு போக போச்சு போங்கிறதா? ஓகே கைஸ், ஜூட் விட்டுறலாம் கைஸ், வரம் பாருங்க கைஸ் அடிக்கணுன்னு. நான் அடிக்கலாம் வரல, நான் அடிக்கலாம் வரல, நான் தூங்க போறேன்டா லூசு பேல. சரி வாக்கே வா, நான் இங்கே போய் தூங்கிக்கிட்டா. ஆ வாய்ப்பு இல்லை, இது ஏன் ஊடு, போ வெளியே போ, வெளியே போ. நான் வீட்டுக்கே போய்க்கிறேன், வெளியே போடா. ஐயோ கே ராஸ் கைஸ், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் பேரை சூஸ் பண்ணி நான் வந்து இந்த சர்வரில் ஜாயின் பண்ணி வச்சுருவேன். ஓகே பை பை, இவன் பேசட்டும், என்னமோ பேசு, நான் கிளம்புறேன். ஓகே போயிட்டு ஆர்டிஸ்ட் நண்பன் கோஸ்ட், உனக்கு இதுக்கு மேலே இடம் கிடையாது, கிளம்பிங்க இருந்து. ஆமாம் கைஸ், ஆர்டிஸ்ட் கோஸ்ட்டு ரொம்ப பேசுது. இந்த கிராவல் வேறு ஒரு தொல்லை கைஸ், இதெல்லாம் உடச்சி பீசிடலாம். ம், காபிள் ஸ்டோனா? இதை கையில் வேலை உடச்சிட்டு இருக்கேன், எல்லா காபிள் ஸ்டோன் வச்சு அடிச்சு வச்சிருக்கானா அடியில கேணி. பரவாயில்ல, நம்மளுக்கு கிராவலு, ஃப்ளிண்ட்டு, காபிள் ஸ்டோன் இது நல்லதாக போச்சு. ஈஸிச்செல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வச்சிடலாம், தேவையில்லாத பொருளெல்லாம் சீக்ரெட் பிளேஸ்னா நான் சீக்கிரமாக கொண்டு போய் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் கைஸ். மறக்காமல் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் சூஸ் பண்ணி உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறேன். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். என்னோட சேனலில் வந்து சொல்லுங்கள், அப்போ தான் நான் ஆட் பண்ண முடியும். ஆர்டிஸ்ட் நண்பனோட கோஸ்ட் பீச்னு சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, எதுக்கு வர? ஆமாம் லிங்க் கொடுத்துட்றோம், நாங்கள் கீழே லிங்க் கொடுத்துட்றோம் ஆர்டிஸ்ட் நண்பனோட சேனல். ஏன்னா வந்து ஆர்டிஸ்ட் நான் ஆர்டிஸ்ட் நண்பன் போட்டால் ஒன்றுமே வர மாட்டேங்குது, ஒரு மண்ணும் வர மாட்டேங்குது, அதனால் வந்து கீழே கொடுத்துட்றோம் லிங்க்கை. ஓகே கைஸ், நான் எப்படியெல்லாம் ஆர்டிஸ்ட் நண்பா உன்னோட குதிரையை எடுத்துகிட்டு போகிறான். நான் கோஸ்ட்டாக இருந்தாலும் என் குதிரை எனக்கு வேணும்டா, அப்படியே வேணும்டா. அவன் கோஸ்ட்டாக இருந்தாலும் அவனால் நடக்க முடியாது, அதான் ஏன்டா தினேஷ் இந்த மாதிரி பண்ணுறவன் குதிரையை எடுத்துகிட்டு போய் வார அழுகிறான். என்னாச்சு கோஸ்ட், எப்படி நீ அழுகலாம் சொல்லு. ஐயோ என்ன குழந்தையோ, அழுக வரலையே கைஸ், ரொம்ப சிரிப்பு விட்றான் கைஸ், அதெல்லாம் சிரிப்பே வரல கைஸ். அப்புறம் எதுக்கெல்லாம் சிரிக்கிறேன், என்ன பண்ணு என்ன பண்ணு. ஐயோ கைஸ் லேக் ஆகுது, இப்படி சாப்பிட்டு நம்ம ஹெல்த் ஏற்றியாச்சு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது கைஸ், நல்ல வியூவாக இருக்குது. இங்கே இந்த மலையை எடுத்துகிட்டு வேணால் நம்ம இங்கே வீடியோ கட்டிடலாமான்னு இருக்கேன். நல்ல வீடியோவாக இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோடு எண்டிங் பண்ணிக்கலாம். ஓகே டாட்டா பை பை, மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.